இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தென்னிந்தியாவில், குறிப்பாக கேரளா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மிளகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வில்லேஜ் டெம்பிள்ஸ் தமிழகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வர பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பண்டைய தமிழர்களின் வணிகத்தில் மிளகு முக்கிய பங்கு வகித்தது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக மிளகுக்காக அனைத்து நாடுகளும் தமிழகத்துடன் நல்ல வணிக தொடர்பில் இருந்தார்கள். எதிரி வீட்டுக்கு போகும்போது கூட 5 மிளகு எடுத்துகிட்டு போ என தமிழகத்தில் ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழிக்கேற்ப மிளகு மிகச்சிறந்த நச்சு முறிவு மருந்தாகும். உடலில் ஏற்படும் காய்ச்சலை போக்கும் தன்மையும் உடையது. சளி, இருமல், கோழை ஆகியவற்றை நீக்கக்கூடிய தன்மையும் கொண்டது. நாம் சாப்பிடும் உணவில் நச்சுத்தன்மை இருந்தால் அவற்றையும் நீக்கக்கூடிய தன்மை மிளகுக்கு உண்டு. 10 மிளகுடன் 10 துளசி இலை போட்டு பனங்கள் கண்டு போட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் நாள்பட்ட நெஞ்சு சளி நீங்கிவிடும். தினமும் நாம் மிளகை உணவில் சேர்த்து கொண்டால் மிளகு கொரோனாவிற்கு கண்டிப்பாக சாவுமணி அடிக்கும்.